தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையிலிருந்து மதுரை மாநகராட்சி சேடப்பட்டி ஆண்டிப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டங்களுக்காக தினந்தோறும் வினாடிக்கு 60 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதில் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளப்புறம் பகுதியில் வேகான் ஓடை பகுதியில் பாலத்தின் மீது 2 ராட்சத குழாய்கள் மூலமாக மதுரைக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் மதுரை குடிநீருக்காக 2வதாக செயல்படுத்தப்பட்ட ராட்சத குழாயில் கடந்த சில மாதங்களாகவே உடைப்பு ஏற்பட்டு நீர் வீணாகி வருகின்றது. பல இடங்களில் குடிநீர் கொண்டு செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு நாள் ஒன்றுக்கு 50,000 லிட்டர் தண்ணீர் வீணாகி ஆற்றில் செல்கிறது. ராட்சத குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யாவிட்டால் உடைப்பு பெரிதாகி மதுரை மாநகராட்சி மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் என்றும், எனவே குழாயில் உடைப்பு பெரிதாவதற்கு முன்பாக மதுரை மாநகராட்சி குடிநீர் வாரியம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.